ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஆர்ஸ் க்ரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து டைப் டூ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டைப் ஒன்று நம்ம வந்து லாஸ்ட்டு கிளாஸில் இந்த வீடியோவை வந்து நம்ம போட்டிருப்போம் நீங்கள்னா நம்ம இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் இருக்கும் இந்த வீடியோ இல்லை வீடியோஸில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ரெண்டு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வந்து எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி லைன்ஸ் வந்துட்டு போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நான் வந்து இப்போ எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் டபுள் த்ரெட் தான் நம்ம எப்போவுமே டபுள் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் சில்க் த்ரெட்டு இப்போ நான் இந்த லைனில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டா ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த இடத்துல குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் லைன் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன் அப்படியே வந்து குட்டி லாக் போடுறேன் நான் பண்ணுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் ஸ்டிச் பண்ணுறது நம்ம வந்து லாஸ்ட்டு கிளாஸில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து வேறு மாதிரி அதாவது வேறு மெத்தடில் வந்து பண்ணியிருப்போம் இதுவும் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் சேம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் இதுவும் நமக்கு உங்களுக்கு எந்த டைப் வந்து பிடிச்சிருக்கோ எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ரெண்டு டைப்புமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது தான் நமக்கு வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போயிட்டுருக்கு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இப்போ கூட வந்து நம்ம கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீ கிளாஸ் தான் இது நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸஸ் சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் டே கிளாஸ்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன் அதையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதிலேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம் இல்லைனா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர்லேயுமே வந்து நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸும் கேட்டுக்கலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒர்க்கும் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம் அந்த ஒர்க்கில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு பார்த்து உங்கள் டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணுறேன் இல்லைனா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேளுங்க உங்களுக்கு எதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் கண்டினியூஸாக இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் நம்ம இதிலே வந்து டபுள் கலரும் வந்து பண்ணலாம் டபுள் கலரை வந்து எப்படி பண்ணணுன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்டிச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நமக்கு அந்த பட்டர்ஃப்ளையோட வித்து அந்த பட்டர்ஃப்ளையோட சைஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இன்னொரு கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி மாற்றி மாத்தி வந்து கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து சைடில் வந்து பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் கோல்ட் கோல்டு பீட் இல்லை சாரி ஆன்டிக் பீட்ஸ் இது ஆன்டிக் பீட்ஸ் வந்து த்ரீ எம்எம் பீடு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து சுகர் பீடும் கொடுக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வந்து நீங்கள் சைடில் வந்து கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு பார்டர் மாதிரி கொடுக்கறதுக்காக இல்லைனா வெறும் சரியை வச்சு அவுட்லைன் மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் செயின் ஸ்டிச் மட்டும் நான் இப்போ இந்த பீட்ஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நம்ம எதுக்கு சைடில் வந்து இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வந்து கொடுக்குறோன்னா அந்த சைடில் நம்ம ஸ்டிச் பண்ண இடத்துல இழுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சம்டைம்ஸ் வந்து ஹோல்ஸ் தெரியும் அது இல்லாமல் அந்த இடத்துல நம்ம குட்டி லாக் போட்டு டேர்ன் பண்ணுறோம் இல்லையா அந்த நாட் வந்து தெரியக்கூடாதுன்றதுக்காக பீட்ஸ் வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி பீட்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டா அந்த இடம் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்க ஃபினிஷிங்கு இப்போ இதே மாதிரி தான் வந்து நான் சைடில் ரெண்டு பக்கமும் வந்து பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கிளாஸ்க்கும் இதுக்கும் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு மட்டும் ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரீயானா கீழே நம்ம கையில் பிடிக்கிற த்ரெட்டு வந்து டைட்டாக பிடிக்காமல் நல்லா லூஸாக விட்டு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிங்கன்னா த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும் பாருங்க நான் ரெண்டு பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ சென்டரில் வந்து பட்டர்ஃப்ளைவுக்காக இப்போ நான் வந்து எப்படி இழுத்து உள்பக்கமாக த்ரெட் வந்து இழுத்து பிடிச்சி வந்து ஸ்டிச் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுக்கும் வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சரி த்ரெட் கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த பட்டர்ஃப்ளை வந்து எந்த கலரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வந்து த்ரெட் எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ ஒரு பீட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பீட் கொடுத்துட்டு அந்த த்ரெட்டை எப்படி இழுக்கிற பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் கொடுக்கும்போது உள்பக்கமாக கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி மறுபடியும் இன்னொரு ஸ்டிச் வந்து கொடுக்கும்போது நம்ம த்ரெட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த பக்கமாக ஆப்போசிட்காக வந்து த்ரெட்டை வந்து மொத்தமாக இழுத்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்கணும் இப்போ மறுபடியும் பண்ணுற பாருங்கள் த்ரெட்டை வந்து இந்த பக்கமாக உள்பக்கமாக இழுத்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணும்போது இப்போ ஒரு பீட் போட்டுக்கிறேன் ஆப்போசிட்டில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வந்து த்ரெட் வந்து இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணணும் நம்ம கையில் இருக்கிற த்ரெட்டை வந்து இழுக்கக்கூடாது நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க த்ரெட்டை வந்து மூவ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும் இந்த ஸ்டிச்சும் ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து உங்களுக்கு புரியல இல்லை கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் எல்லா ஸ்டிச்சுமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இழுத்து தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் இதில் மல்டி கலர் பீட்ஸும் வந்து கொடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒவ்வொரு கலர் பீட்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தா மாதிரி நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து த்ரெட்டு வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் வெறும் சில்க் த்ரெட் மட்டும் இதுலேயும் கூட நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணாலுமே லுக் வந்து பார்க்க நல்லா தான் இருக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் வந்து சில்க்ரட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸும் அதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனல் பிளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டூ டேஸ் முன்னாடி கூட நம்ம வந்து ஓல்டு கிளாஸ் பேங்கல் இருக்குது அந்த பேங்கல் அந்த பேங்கல் வச்சு நம்ம வந்து நியூவாக வந்து ஒரு பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்போம் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் நம்ம லாஸ்ட்டாக பார்த்த கிளாஸ்க்கும் இதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் ரெண்டுமே வந்து பட்டர் ஃபே ஸ்டிச் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்